கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜிஎம்டி காயின் பற்றின அப்டேட்டு. ஆக்சுவலாக இந்த ஜிஎம்டி காயினை பொறுத்த வரைக்கும் மார்ச் 9 $0.01 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த காயின் April 19 $3.45 வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. இதனுடைய ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 41 நாளில் 34,000% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய க்ரோ மிகப்பெரிய அளவில் போயிட்டதுனால கொஞ்சம் இன்னும் வந்து டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கெட்டானோ பற்றின ஒரு அப்டேட்டு. இந்த கெட்டானோ பேஸ்டு மெட்டாவர்ஸ் கேமிங் ப்ராஜெக்ட், அதாவது கெடாலோனியா, இந்த ப்ராஜெக்டுடைய மெயின் ப்ராசஸ் வந்து டோக்கன் சேல் அண்ட் வந்து சீட் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ப்ரெஸ் ரிலீஸில். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் 3D விர்ச்சுவல் ரியாலிட்டி மெட்டாவர்ஸ் கான்செப்டில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெட்டானோ பிளாக் செயினில் இது ரன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கெட்டானோ பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப் காயின் பற்றின ஒரு சின்ன அப்டேட்டு. இந்த ஆப் காயினை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு லாஸ்ட் வீக்கில் மட்டும் மிகப்பெரிய அளவில் பம்பிங் கொடுத்துருக்கு. அதனுடைய ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது கடைசி 7 நாட்களில் 50% வந்து அதனுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வாரங்களோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 64% இந்த ஆப் காயின் ப்ராஃபிட் கொடுத்துருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் வந்து அதிக அளவில் இதை ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அடுத்த ஷிபா இனு காயின் பற்றின அப்டேட். லாஸ்ட் 24 hoursல பேர்னிங் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 287 மில்லியன் ஷிபா இனு காயின்ஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் 12 டிரான்சாக்ஷனில் வந்து ஆன இந்த பேர்னிங் ஈவெண்ட் தான் இது அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷிபா இனுவில் மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஷிபா இனு ஹோல்டர்ஸ்க்காக போர்ட்டல் வந்து இப்போ பேர்னிங் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து பேர்னிங் அதிக அளவில் நடக்கும். அண்ட் அதன் மூலமாக ஷிப் ஹோல்டர்ஸுக்கும் ப்ராஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வந்து பேசிவ் இன்கம்கான ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்எஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்பேடோடது 8713 அப்படிங்கிற இந்த என்எஃப்டி வந்து சேல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 44.9 எத்தீரியம்க்கு வந்து சேல் ஆயிருக்கு. இதனுடைய மதிப்பு டாலரில் பார்க்கும்போது $1,33,489 வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய அளவில் இந்த மூன்பேர்டு அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து சாம்சங் நிறுவனத்தை பற்றின ஒரு அப்டேட்டு. சாம்சங் நிறுவனம் இப்போ $25 மில்லியன் மதிப்பிலான மெட்டாவர்ஸ் கான்செப்டுக்குள்ளே அவங்க என்டர் ஆயிருக்காங்க. சவுத் கொரியன் கம்பெனி கூட நாங்கள் டைப் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து டோஜ் காயின்கான அப்டேட். இந்த டோஜ் டெவலப்பர்ஸ் இப்போ ரீசெண்டாக டோஜ் காயின் டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது வித்தவுட் இன்டர்நெட் வயர் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மூலமாக வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரக்புல் இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இது பயன்படும். ஏன்னா இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து நிறைய பேர் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. SMOL அப்படிங்கிற காயின் 90% வந்து ரக்புல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஃபிட் ரேஷியோ இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு 90% ஒரே நாள்லேயே டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ODIN அப்படிங்கிற ஒரு காயின், அதாவது ODIN ப்ரோட்டோக்கால் வந்து கிட்டத்தட்ட 99% ஸ்லிப்பேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய அளவிலான நஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கிரிப்டோ கரன்சிக்கு எதிரான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரக் புல்ஸ், இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸை வந்து தவிர்க்கிறதுக்காக நாங்கள் வந்து புதுசாக ஒரு சட்டம் இயற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை நியூயார்க் ஸ்டேட் வந்து செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு ரக்புல் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். கேட் காயின் BSE, இந்த காயின் வந்து கிட்டத்தட்ட 80% வந்து ஒரே நாளில் டிராப் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதிக அளவில் ட்ரேடான டோக்கன் அப்படின்னு பார்க்கும்போது OGN டோக்கன் இருக்கு. அண்ட் அந்த லிங்க் அண்ட் தென் ஷிபா, இது எல்லாமே வந்து அதிக அளவில் ஹோல்டு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அடுத்து பிட்காயினுடைய நான் ஜீரோ பேலன்ஸ் அட்ரஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2029 39 மில்லியன் இருந்தது, இப்போ 41 மில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதுவே வந்து 2012 1 மில்லியன் அளவுக்கு இருந்தது, இப்போ 41 மில்லியனாக வளர்ந்துருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 7 டேஸில் அதிக அளவில் பர்ச்சேஸ் செய்யப்பட்ட டோக்கன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல எத்தீரியம், அண்ட் தென் செகண்ட் பிளேஸில் ஆப் காயின் இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல ஷிபா இனு, காலா, இது எல்லாமே வந்து அதிக அளவில் கடந்த 7 நாட்களில் பர்ச்சேஸ் செய்யப்பட்ட டோக்கன்ஸ் அப்படிங்கிற டேட்டா கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வேர்ல்ட்ஸ் உடைய டிரான்சாக்ஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கடந்த 7 நாட்களில் அதிக அளவில் செல் செய்யப்பட்ட டோக்கன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எத்தீரியம் சொல்லலாம். பிகாஸ் வந்து அதனுடைய ரேஷியோ அதிகம், அதனால அது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். பட் மற்ற காயின்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிபா இனு வந்து செல்லிங் அதிகமாக நடந்திருக்கு. அண்ட் மேட்டிக்,
ஆப் காலா இது எல்லாமே வந்து அதிக அளவில் செல் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அதாவது பர்ச்சேசிங்கில் இல்லாத உள்ள வந்து செல்லிங் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டிக் வந்து அதிக அளவில் செல் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாவும் கிடைச்சிருக்கு. இது வேர்ல்ட்ஸுடைய டாப் 10 ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேர்ல்ட்ஸுடைய டாப் ரேங்கிங்கில் இருந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து எத்தீரியம் இருக்குது, செகண்டாக வந்து ஷிபா இனும் அதிக அளவில் வேர்ல்ட்ஸ்னால ஹோல்டு செய்யப்பட்டு இருக்கு, அண்ட் அடுத்தது எஃப்டிஎக்ஸ், அண்ட் தென் அடுத்தது மேட்டிக், ஓகேபி, அண்ட் தென் மானா. இது எல்லாமே வந்து வேர்ல்ட்ஸ்னால அதிக அளவில் ஹோல்டு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மெட்டாரஃபி காயின், செகண்ட் ஸ்டெப்பன், அண்ட் தென் தேர்ட் பிளேஸில் ஆப் காயின் இருக்குது. அடுத்து நீங்கள் டாப் கெய்னர்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது விக்மோ காயின், 586% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் பிளேஸில் P2P டாக்ஸி டோக்கன், 331% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது இஸ்லாமிக் காயின், 154% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாப் லாசரில் டாம் காயின், 91.38% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, அண்ட் ஆப்பிள் செயின், 67%. அடுத்தது MMM7 காயின், 62% ஒரே நாளில் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது காயின் லிஸ்டிங் செக்மெண்ட்டு. இந்த காயின் லிஸ்டிங் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு எல் பேங்க் எக்ஸ்சேஞ்சில் சீரோஜ் காயின் USDT பேரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இதனுடைய ட்ரேடிங் 19 UTC எனேபிள் ஆகும் அப்படிங்கிற தகவலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இண்டோஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஜிபெக்ஸ் காயின் USDT பேரில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியிட்டிருக்காங்க. பேங்க் எக்ஸ்சேஞ்சில் இன்றைக்கி ஸ்பேஸ் இபிஐ காயின் USDT பேரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனுடைய ட்ரேடிங் இன்றைக்கி 8 PM UTC எனேபிள் ஆகும் அப்படிங்கிற தகவலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிட்காயினுடைய இன்றைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி சப்போர்ட் லெவல் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,250, செகண்ட் சப்போர்ட் லெவல் 39,013, தேர்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,675 இருக்குது. அண்ட் அந்த இடத்துல பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1ல செல் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,825, அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 40,167, மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,400 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களும் விட்டுக் கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.